ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று 7ஆம் தேதி, ஜனவரி மாதம், 2023ஆம் வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. திருச்சிராப்பள்ளியினுடைய இன்றைய சூரிய உதயம் காலை 6:38:53. சூரிய அஸ்தமனம் 6:02:47. இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்ச பிரதமை, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திதி பிரதமை திதியாக இருக்கிறதுனாலே சுபகாரியங்கள் செய்கிறது, புதிய விஷயங்களை செய்வது, புதிய பொருட்கள் வாங்குவது, புதியவர்களை சந்திப்பது, இதெல்லாம் தவிர்ப்பாங்க. ஏன்னா இது பிரதமை திதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிரதமை திதியானது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய திதியாக இருக்கிறதுனாலே பெரிய பின்னடைவுகள் ஏற்படுத்தாது. ஆகையினால இன்றைய திதியில் சுபகாரியங்கள் செய்யலாம், புதிய பொருட்கள் வாங்கலாம், புதியவர்களை சந்திக்கலாம், புதிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆகையினால இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியானது சுபத்திதியாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 9:38 ஆரம்பித்து 11:08 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:38 8:08 வரைக்கும், பகல் 11:08 1:38 வரைக்கும், மாலை 5:38 8:08 வரைக்கும், இரவு 9:38 10:38 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி விருச்சகம். இந்த விருச்சக ராசியானது இரவு 8:23 வரை சந்திராஷ்டமம் பெறுகிறது. பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், நீண்ட தூர பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். தந்தை தந்தை வழி உறவுகளால் விரயத்தையும் சற்று எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத விரயச் செலவுகளை குறைத்து சிக்கனமாக செயல்பட்டு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல், எதிர்பாராத வருமானங்கள், கணவன் மனைவி வழி வரக்கூடிய வருமானங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று எடுத்திருக்க சொல்லக்கூடிய அத்துணை நிலைகளும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அத்துணை காரியத்திலும் வெற்றியை காண்பீர்கள். திட்டமிட்டு செயலாற்றி வெற்றியை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புதிய மாற்றங்கள், நீண்ட தூர பயணங்கள், உத்தியோகம் சேர்ந்த நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவற்றை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்று கடன் வாங்கி பல பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மிகச் சிறப்பை ஏற்படுத்தும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று எல்லா காரியத்திலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடும். கவனமாக திட்டமிட்டு பொறுமையாக செயல்படுவதன் மூலமாக நல்ல மாற்றங்களை பெற முடியும். குழந்தைகள் சார்ந்த நிலைகளிலும் காதல் சார்ந்த நிலைகளிலும் கணவன் மனைவி இடையேயும் சற்று ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானத்தை கடைபிடித்து வெற்றி பெற வேண்டிய நாள் இந்த நாள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அத்துணை காரியங்களிலும் திட்டமிட்டு செயல்பாட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய மாற்றங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய் தாய்வழி உறவுகள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். வீடு வண்டி வாகனங்கள் புதிய பொருட்கள் வாங்குவதற்காக திட்டமிடுவீர்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று உத்தியோகம் கிடைப்பாதவர்களுக்கு நல்ல உத்தியோகமும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றமும் மேன்மையும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிற்சில அலைச்சல்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலையும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆகையினாலே பொறுமையாக இருந்து இந்த நாளை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பில் உள்ளது. புதிய பொருட்கள், புதியவர்களை சந்தித்தல், புதிய மாற்றங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. அதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகள் மூலமாகவும் குழந்தை வழி உறவுகள் மூலமாகவும் நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்று அதீதமாக இருக்கிறது. இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் பொருளாதார முன்னேற்றங்களும் நிச்சயமாக ஏற்படும். மனக்குழப்பத்தை நீக்கி திறமையாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாள் இந்த நாள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று ஆரோக்கியத்தில் மேன்மையும் நல்ல மாற்றங்களும் நீங்கள் சொல்லக்கூடிய காரியமெல்லாம் நடைபெற்று நல்ல மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த நாளில் நன்றாக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். பேர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தாய்வழி உறவுகளால் மேன்மையும் கற்ற கல்வியால் மேன்மையும் பார்க்கின்ற உத்தியோகத்தால் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று தேவையற்ற அலைச்சல்கள், குழப்பங்கள், பின்னடைவுகள், புதிய திட்டங்களால் ஏற்படுகின்ற குழப்பங்கள், புதியவர்களால் சுற்றத்தாரர்களால் ஏற்படுகின்ற அனுகூலமற்ற நிலை ஆகியவற்றை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகையினாலே பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து அவசரப்படாமல் வெற்றி பெறக்கூடிய நாள் இந்த நாள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று பொருளாதார முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் மேன்மையான நிலைகள், எதிர்பாராத வருமானங்கள் ஆகியவற்றை பெறுவீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லிற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தொழில் சார்ந்த நிலைகளிலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நன்றாக திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். அனைவருக்கும் நல்ல நிலைகளை எடுத்துரைத்து நல்ல புத்திமதிகள் கூறி அதன் மூலமாக மற்றவர்கள் பயன்படக்கூடிய நிலையை காணக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய சொல்லும் செயலும் நன்றாக இருந்து நல்ல மாற்றங்களை கொடுத்து உயர்வை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்குமான தொடர்பு என்ன, ஆன்மீகமும் தொடர்பும் ஜோதிட தொடர்பும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதை பற்றி மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஜோதிடன் மீது நம்பிக்கையும் ஜோதிடத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தினுடைய மிக நெருங்கிய தன்மை கொண்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம். இந்த ஜோதிடமானது வானவியல் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது, ஆன்மீகமும் வானவியல் சார்ந்த நிலைகளை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் அனைவருமே சுகமுடன் நல்ல மாற்றத்தை பெற்று வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும், அத்துணை ஆத்மாக்களுமே தாம் பிறப்பெடுத்த நோக்கத்தை புரிந்து இறைவன் மீது பற்றுகொண்டு தியானம் செய்து இறைவனை மீண்டும் அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உயிரை மாய்த்து கொள்வது சரியாகாது என்பதை புரிந்து கொள்வத வேண்டும் என்பதற்காகவும், அடுத்தடுத்த நிலைகளில் எப்பொழுது தாழ்வு ஏற்படுகிறதோ
அந்த தாழ்விலிருந்து ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்றி மனித பிறப்பெடுத்ததின் நோக்கத்தை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் ஜோதிட சாஸ்திரத்தை தோற்றுவித்து பிரம்மா மற்றவர்களுக்கும் மற்றவர்கள் வழியாக குரு வழியாக வந்து அந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து தடை தாமதங்கள் எதற்காக என்பதை அறிந்து ஆத்மாவை பரமாத்மா வழியில் செலுத்தி நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகையினால இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல மாற்றத்தை இறை அனுகிரகத்தை இறைவனோடு கலக்கக்கூடிய நிலையை பெறுவீர்கள். அதற்காகத்தான் இந்த சாஸ்திரம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்துணை விதமான நிலைகளுமே மாறக்கூடியது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக உயர் பதவி, அதாவது வைகுண்ட பதவின்னு சொல்லலாம், கைலாச பதவின்னு சொல்லலாம், இறைவனோடு கலக்கக்கூடிய நிலையை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தர்பரியம். அதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தால் உங்களை மாற்றியமைக்க முடியுமான்னா முடியாது. உங்கள் கர்மவினையை மாற்றுவதற்கான நிலை ஜோதிடத்திற்கு இல்லை, ஏன் இறைவனுக்கே இல்லை. ஆனால் அந்த ஜோதிட சாஸ்திரம் மூலமாக உங்களுடைய கர்மவினையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல புரிந்து செயல்படும் பொழுது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம் குறைகிறது அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வு, எதிர்பாராத பின்னடைவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு திடீர்னு நடக்கிறதுக்கும் அதை எதிர்பார்த்து நடக்கிறதுக்குமான வேறுபாடு உங்களுக்கு தெரியும். அப்போ அது மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையை இந்த ஜோதிட சாஸ்திரம் வழங்குகிறது. ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்களே ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஜோதிடம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆன்மீகத்தினுடைய திறவுகோளாக, ஆன்மீக சூட்சமங்களினுடைய திறவுகோளாக, உங்களுடைய ஞானக்கண்ணினுடைய திறவுகோளாக அமைந்திருக்கக்கூடிய சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம். எனவே ஜோதிஷ சாஸ்திரத்தை அறிந்து புரிந்து அதன் வழிகாட்டுதலை உணர்ந்து நடந்து நாம் இறைவனை அடைவோமாக. வாழ்த்துக்கள். இனி இன்றைய கிரகநிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்று 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். சூரியன் தனுசு ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சனி கிரகத்தினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சந்திரன் மிதுன ராசியில் குருவினுடைய நட்சத்திரத்திலும் சனி கிரகத்தினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் கிரகம் வக்ரம் பெற்று ரிஷபராசியிலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதன் பகவான் வக்ரம் பெற்று தனுசு ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குரு பகவான் மீன ராசியிலே ஆட்சி பெற்று சனியினுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுக்கர பகவான் மகர ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சனி பகவான் மகர ராசியிலே ஆட்சி பெற்று செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் மேஷராசியிலே சுக்கர நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகநிலையானது நல்ல மாற்றத்தையும் உயர்வான சிந்தனையையும் மகிழ்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ இசைவாக இருக்குமாறு இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளைய ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.